ஹாய், அனைவருக்கும் வணக்கம். விக்னேஷ் பிரபாகர் பேசுகிறேன் துபாயிலிருந்து. ஆக்சுவலாக அந்த ஒரு நாளில் ஒரு கமெண்ட்டால் ரொம்ப வேர்ல்டில் ஒரு இந்தியாவில் உள்ள ட்ரெண்டிங்கான அந்த நேசமணி விக்னேஷ் பிரபாகர். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரிலாம் ட்ரெண்டாகும் நினச்சி பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பண்ண கமெண்ட், அது ஏதோ ஒரு 10 பேர் 15 பேர் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கமெண்ட் பண்ணும்போது நினச்சேன். பட் இந்தளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்டாகும்ட்டு சத்தியமாக நான் நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த கமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் போஸ்ட் பண்ணேன். ஃப்ரெண்டு என்னோடய ஃப்ரெண்டு தீபன் ராஜ், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வெங்கடேஷ் வாடபுத்து, அந்த கீழே நேசமணின்னா யாருன்னே தெரியாமல் கமெண்ட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக என்னோடய ஸ்கூல்மேட்டு தான். அவனுக்கு நேசமணின்னா யாருன்னு தெரியும். பட் அந்த கமெண்டில் வந்து ஜஸ்ட் கேட்டிருந்தானே என்னாச்சுரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் அதே மாதிரி அவனுக்கு தெரியாத மாதிரி கேட்குறேன், அதே மாதிரி நானும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணேன். மற்றபடி பிளானிங் பண்ணியெல்லாம் பண்ணதில்லை. அப்படி பிளானிங் பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகும்ட்டு சத்தியமாக சொல்ல முடியாது. இது ஒரு யதார்த்தமாக பண்ணது, நாங்கள் சத்தியமாக நினச்சி பார்க்கவில்லை இந்த மாதிரிலாம் ஆகும்ட்டு. நேற்றுலேருந்து ஃபேஸ்புக்கில் நிறைய வாழ்த்துக்கள் அண்டு ரெக்வஸ்ட், நிறைய போஸ்ட் டேக் பண்ணி போஸ்ட் நிறைய போட்டுட்ருக்கீங்க. மொபைலே ஹேங் ஆகிடுச்சு சொல்ல போனால். ரொம்ப தேங்க்யூ. அண்டு சொன்னாங்க டிவி சேனல்லாம் போட்டாங்க அப்படின்னு. எனக்கு இங்கே டிவி கிடையாது, சொல்லி டிவி பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் இங்கே ஆன்லைனில் ஃபேஸ்புக் தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட். ஸோ நான் டிவி பார்க்குற கிடையாது. ஊர்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த வீடியோலாம் எடுத்து லிங்க்கெல்லாம் அனுப்பி விட்டுருந்தாங்க டிவிலெல்லாம் வருது அப்படின்ட்டு. நம்பவே முடியல, ஐ டோன்ட் பிலீவ். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நியூஸ் 7 சேனல்லேருந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மேபி அந்த இன்டர்வியூ இன்றைக்கி அப்பியர் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் தந்து இந்த மாதிரி ஒரு இந்த அளவுக்கு ஆகும்னு நினச்சி பார்க்கல. ஜஸ்ட் நார்மலாக போயிட்டுருந்தது, என்னன்னு தெரியல, இப்படிலாம் ஆயிடுச்சு. ஏதோ ஏதோ ட்விஸ்ட்டு லைஃப்பில், ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி. அகைன் ஒரு சிலர் ஒரு டிவி சேனல்ஸ்லேருந்து இன்டர்வியூ கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வீடியோ எடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு மேபி உங்களால் முடிஞ்சதுன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், ஸோ டைம் இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கமெண்ட் பண்ண ராம்மோகன், வருண் பாலாஜி, நிவாஸ் ரஜினி, வினோத்குமார், இன்னும் நிறைய பேர். அண்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சத்தியம் இப்படி ஒரு சான்ஸு நினைக்கல. தேங்க்யூ வடிவேல் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். லைஃப்பில் எல்லா ஒரு மொமெண்ட்டுக்குமே வந்து அது ஒரு நம்ம சுச்சுவேஷன், நம்ம லைஃப்பில் எல்லா ஒரு சுச்சுவேஷன்லையும் வடிவேல் சார் அவங்க ஒரு சீன் வந்து முடிச்சோம். அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட் வந்தது. தெரில இது எப்படி இந்தியா லெவல் ட்ரெண்டிங் அந்த வேர்ல்ட் லெவல் ட்ரெண்டிங்கில் கொண்டு போனீங்கன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. டங் டங் எஸ்னா ஜெயமோகன், நான் ஆக்சுவலாக அந்த டங் டங் சவுண்டு தான் எனக்கு வந்து ஹிலாரியஸாக தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜில் வந்து இட் வில் மேக் டங் டங் சவுண்ட் அப்படின்னு. நம்ம ஆளுங்க நிறைய இருக்க மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் பேஜு, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஹிலாரியஸாக இருக்கணும் டங் டங்னு கமெண்ட் பண்ணேன். மேபி அதுதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு 10-20 பேர் லைக் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த நேசமணி இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். தலைவர் பார் லைவ் பண்ண மாதிரி வடிவேலு சார் வந்து கிரேட், அதான் இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். அண்ட் வழக்கம் போல் தேங்க்யூ ஃபார் ஆல் ஒன்ஸ் அகைன். எல்லாருக்குமே தேங்க்யூ விஷ் பண்ண, எல்லாருக்குமே தேங்க்யூ. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் இருக்குது, 800+ இருக்குது. ஆக்சுவலாக இந்த அக்கௌண்ட் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறேன். எல்லாரோட மெசேஜுக்கும் கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு குரூப்ஸ் மேபி சொல்லுவாங்க இது என்ன கிளிஸ்டான்னு, இப்போ இந்த மாதிரிலாம் ட்ரெண்டிங் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாட்டில் ப்ரே பண்ண வேண்டிய எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது,
போராட வேண்டிய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு சிலர் மன வருத்தப்படலாம். ஒருத்தவங்களுக்காக சொல்லிக்கிறேன், சத்தியமாக நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரியெல்லாம் ஆகுன்னு ஜஸ்ட் நான் ஒரு விளையாட்டை ஒரு கமெண்ட் பண்ணேன், எல்லாருமே அதை ஒவ்வொருத்தரும் விளையாட்டாக பண்ணி 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 அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இது எங்கள் தப்பு இல்லை, நாங்கள் அந்த மாதிரி பண்ணோன்னு நினைக்கல. சப்போஸ் அந்த மாதிரி நாட்டில் போராட வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருந்தால் அதுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஸோ இந்த நெட்டிசன்ஸ், இந்த பவர் ஆஃப் இன்டர்நெட் வந்து ஒரு நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாதாரண ஒரு ஒரு கமெண்ட்டு ஒரு போஸ்ட் எந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகுங்கிறது வந்து இந்தியாவோட யூத் பவர் வந்து காமிச்சிட்டிங்க, தமிழ்நாட்டோட தமிழர்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஸோ மச், தேங்க்யூ ஆல், பை.